அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 ரிசல்ட்ஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜோட பெர்ஃபார்மன்ஸும் நான் அட்டானமஸ் காலேஜோட பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணுறதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அட்டானமஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 36,578 சீட்ஸ் இருக்குது அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, தட் மீன்ஸ் அண்டர் கவுன்சிலிங். 56 அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, அதில் வந்து 21,944 சீட்ஸ் இது வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. அதோட ஃபில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59.99% சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. ஆனால் இதே நான் அட்டானமஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிக சீட்ஸ் இருக்குது. எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130,523 சீட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 423 நான் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது. இதில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னா ஒன்லி 18.17% சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. இதில் மெயினாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நான் அட்டானமஸ் காலேஜில் வந்து ஒன்லி சிக்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் மோர் தென் 80% அட்மிஷன் ஆகிருக்கு. 214 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 10% விட லெஸ்ஸாக தான் வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து அட்மிஷன் ஆயிருக்கு. 35 இன்ஸ்டியூஷன்ஸில் இன்னும் ஒரு சீட் கூட இன்னும் எடுக்காமல் இருக்காங்க நான் அட்டானமஸ் காலேஜில். ஆனால் அட்டானமஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நவ் பார்த்தீங்கன்னா 59.99% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க குறைஞ்சிருக்காங்க. நான் அட்டானமஸ் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறவங்க குறைஞ்சி அட்டானமஸ் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து அதிகமாயிருக்காங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட 2017 ரெகுலேஷன்ஸில் வந்து இயர்பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற N-3 அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த N-3 சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர் வித்தவுட் எனி ப்ராப்ளம் தே கேன் ஸ்டடி. ஃபிஃப்த்து செமஸ்டருக்கு அவங்க போகணும் அப்படின்னா கட்டாயமாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் அவன் கிளியர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் 6th செமஸ்டர் அவன் போகணும் அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் அவன் கிளியர் பண்ணியிருக்கணும். 7th செமஸ்டர் அவன் போகணும்னா 3rd செமஸ்டர் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் அவன் கிளியர் பண்ணியிருக்கணும். 8th செமஸ்டர் போகணும்னா 4th செமஸ்டர் வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவன் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க இந்த 2017 ரெகுலேஷன்ஸில் இந்த இயர்பேக் சிஸ்டம்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறதுனால சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒருவேளை அரியர் வச்சுட்டு நம்மளால 3rd இயருக்கு போக முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு 2017 ரெகுலேஷன்ஸ் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்க 1st இயரில் எடுத்த இன்டர்னல் மார்க்ஸும் அவங்க 5th செமஸ்டரில் வர்றப்போ வைப் அவுட் ஆகிடும். அப்போ மறுபடியும் அவங்க 1st செமஸ்டர் சப்ஜெக்ட் எழுதணும்னா அவங்க மறுபடியும் 1st இயரில் போய் உட்காந்து இன்டர்னல் டெஸ்ட்டு வந்து 1st இயர் ஒன்றா எழுதி அந்த 1st இயர் இன்டர்னல் மார்க்ஸையும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து இந்த அவங்க எக்ஸ்டர்னல் மார்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த சப்ஜெக்டை வந்து புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரிங் வந்து இந்த வருஷம் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அட்டானமஸ் காலேஜ் போக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் அட்டானமஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. பட் இது வந்து மெயின் ப்ராப்ளமாக வந்து நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு இருக்குது. அட்டானமஸ் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ ஸ்டில் பீயிங் தேர் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ப்ரிஃபர்டு. அதனால அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இதை மேபி இதை கன்சிடர் பண்ணி இதுக்கு ஒரு ஒரு நல்ல வழிமுறை பண்ணினாங்கன்னு இன்னும் எல்லா காலேஜ்லேயும் அட்மிஷன்ஸ் வந்து கட்டாயமாக நல்லா ஆகும். ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்க்கும் ஈவனாக போகும். அது சமயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் அவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்.